சத்புருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் அதாவது ஜாதக சம்பந்தப்பட்ட சாஸ்திர சம்பந்தப்பட்ட சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் சம்பந்தப்பட்ட வம்சாவளி சடங்குகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதாவது நவ கிரகங்களுடைய சிறப்புக்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசா நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு எந்த மாதிரியான வழிபாடு அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்ன அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் என்ன அந்த கிரகத்துடைய சிறப்புக்கள் என்ன அந்த கிரகத் கிரகத்துடைய யோகம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம விளாவாரியாக தெரிஞ்சிக்கிட்டுருக்கிறோம் தெரிஞ்சுக்கிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் ஆடி வெள்ளியை பற்றி சிறப்புகளை சொல்லியிருக்கும் பொழுது ஆடி வெள்ளி கொண்டான பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு சில பூஜை முறைகளை சொல்லியிருந்தோம் அந்த பூஜை முறைகளையும் பிரார்த்தனை முறைகளையும் செஞ்சு பார்த்து அதனுடைய பலன் உடனடியாக அந்த வாரத்திலேயே அவங்களுக்கு நல்லது நடந்தது அந்த பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் உங்கள் டெலிபோன் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருந்தீங்க அது உங்களை விட எனக்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பணம் கிடைக்குது விட சாஸ்திரம் சம்பிரதாயம் நிச்சயமான உண்மை எனக்கு ஒரு அடித்தளமான ஒரு அமைப்பு எந்த நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் உணர்ந்துக்கிறேன் சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொதுவாகவே ஒரு மனுஷர் வந்து எந்த தேதியில் அவருக்கு வந்து உங்களுடைய ஜாதகப்படி அதாவது உங்களுக்கு நீங்கள் எந்த தேதியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சூரிய பகவானுடைய திசை நடந்ததுன்னு வைங்களே அதற்கு எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் அந்த சூரிய பகவானுடைய திசா காலத்தில் எந்தெந்த மாதிரி சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாகவும் அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகமாகவும் அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே அதிகார கிரகமாகவும் விளங்கக்கூடியது இந்த சூரிய பகவான் தான் ஒருவர் வந்து அரசியலில் சாதிக்கணும் அல்லது அரசாங்க உத்தியோகமாவது கிடைக்கணும் அல்லது இருக்கிற இடத்துல வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி அதாவது தலைவர் அப்படிங்கிற தலைமை பதவி கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் வந்துட்ருக்கணும் பொதுவாகவே சூரிய பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு ஆறு வருஷம் வருவார் எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சூரிய பகவானுடைய வரும் வரும்பொழுது அந்த சூரிய பகவானுடைய திசா காலம் வந்து ஆறு வருடங்கள் இந்த ஆறு வருஷத்தில் வந்து மிகப்பெரிய அற்புதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை சூரிய பகவானுக்கு அருகதையாகவும் அதே சமயத்தில் ஒரு அணு கிரகமாகவும் இருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகப்படி சூரிய திசை வரும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சூரிய பகவான் காரகத்துவம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே எல்லா லக்கணத்துக்குமே வந்து பிதா காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய பிதாவை பற்றி தந்தையாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய நிலைமையை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஜாதகருக்கு எந்த வயசில் அதிகாரம் வருது எந்த வயசில் பதவி வருது எந்த வயசில் பண வரவு வருது எந்த வயசில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இவர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு உண்மையாலுமே தலைவர் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு அந்த தகுதி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறத இந்த சூரிய பகவானை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பிதாவளி சொத்துக்கள் தகப்பனாருடைய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதைவிட நிறைய பேர் அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியறதில்லை அந்த பூர்வீக சொத்து எப்போ அனுபவிக்க முடியும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எப்போ விலகும் சமாதானம் அதாவது பங்காளிக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகி சமாதானம் எப்போ கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த கோற்று வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமாக இருக்குமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதி பகவானுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் சிம்ம ராசியிலேயோ அல்லது மகர ராசியில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய மகத்துவங்களையும் மிகப்பெரிய அணுகிரகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆறு வருஷமே ஆதிபத்தியம் பெற்ற இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நீங்கள் மறுக்க முடியாத மிகப்பெரிய செல்வ செழிப்புகளையும் செல்வ சேர்க்கைகளையும் தனபண சேர்க்கைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரமான வகையில் அற்புதமான ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயம் மாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கடந்த காலங்களில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கேவலப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் அந்த கஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்டங்களையும் அந்த அவமானத்திற்கு மேலான வெகுமானங்களையும் அந்த உங்களுடைய துயரங்களுக்கு மேலான உயரங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சூரிய பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரிய பகவான் மேசராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த சூரிய பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுறாரு அதனால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அச்சம் இல்லாத மேன்மையை நிச்சயமாக சந்திக்குது அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த சிம்ம ராசியில் வந்து சூரிய பகவான் சொந்த வீடாக இருக்கிறதுனால அங்கே சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார் சூரிய பகவான் அதே மாதிரி இந்த இரண்டு வீடுகளுக்கு அடுத்து பொதுவாகவே இந்த இரண்டு ராசிகளுக்கு அடுத்து மகர ராசியில் இருந்தார் மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதம் சூரிய பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால மகர ராசியில் அதாவது மகர ராசியில் சூரிய பகவான் உள்ள ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய ஆதாயங்களையும் மிகப்பெரிய கௌரவமான பதவி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் எந்த வயசு இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வயசில் வந்து அரசாங்க வேலையில் வந்து பணி ஓய்வு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சட்டமாக வச்சிருந்தால் கூட இவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கௌரவம் கிடைக்கக்கூடிய கௌரவமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரிய பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இதே சூரிய பகவான் அதாவது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல ஆதிபத்தியம் இல்லாமல் கெட்ட ஆதிபத்தியத்தோடு அதாவது சுப ஆதிபத்தியம் இல்லாமல் அசுப ஆதிபத்தியத்தோடு இருந்தார் அப்படின்னா அப்போ அந்த சூரிய பகவானுடைய கஷ்டங்களில் இருந்து உலக அனுபவங்களில் இருந்து தப்பிச்சிக்கிறதுக்காகவோ அல்லது தற்காத்துக்கிறதுக்காகவோ அல்லது அதே சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வல்லமையை பெறுவதற்காக எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தாலும் சுப ஆதிபத்தியம் இருந்தாலும் சரி அசுப ஆதிபத்தியம் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகப்படி சூரிய பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய மேஷமோ அல்லது சிம்மமோ அல்லது மகரம் இந்த மாதிரி ராசி இல்லாமல் வேறு எந்த ராசியில் இருந்தாலும் சரி பொதுவாக துலார் ராசியில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுறாரு அந்த மாதிரி இப்போ துலார் ராசியில் சூரிய பகவான் இருக்குது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அதாவது துலா மாசத்தில் துலாம் ராசியில் வந்து சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அதாவது ஐபேசி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு துலார் ராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டுருக்கும் அதன் மூலமாக சூரிய பகவான் நீச்சம் முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த நீச்சம் பெற்ற இடத்துல வந்து சூரிய பகவான் நீச்சமாக கூடிய அதே இடத்துல அந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருந்தது அப்படின்னா நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாருங்க அதனால் சூரிய பகவான் நீச்சமே ஆயிருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முடிவுக்கு மேலே நல்லது ஒரு விடிவு இருக்குங்கிறத உண்மை அந்த மாதிரி விடிவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆதித்ய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதற்கடுத்து ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணு தினமும் சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது சிவபெருமானுடைய சன்னதியில் நின்று இந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் மாசத்தில் வந்து இந்த பிரதோஷ வழிபாடு தான் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் சிவன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த மூன்றும் இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட முன்னணியான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் உங்களுக்கான நிகழ்ச்சியோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்